நீலகிரி மாவட்டம் கேரள எல்லையில் உள்ள ஒரு ஊருக்குள் புகுந்த மாவோயிஸ்டுகள் அங்கு வசிக்கும் மக்களை தேர்தலை புறக்கணிக்கும்படி துப்பாக்கியுடன் நிரட்டிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரளா எல்லையை ஒட்டியுள்ளது மானந்தவாடி தலப்புழா தேயிலை எஸ்டேட். இங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊருக்குள் புகுந்த மாவோயிஸ்டுகள் அப்பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்யப்படாததை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்குமாறு வற்புறுத்தியதோடு துப்பாக்கியையும் காட்டி மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். மின் வசதி கூட செய்து கொடுக்காததால் தேர்தலை புறக்கணிக்கும்படி கூறி 4 மாவோயிஸ்டுகள் ஊருக்குள் வந்ததாகவும் அதில் 3 பேர் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் அவர்களை நேரில் பார்த்த முதியவர் கூறினார். வீழ்த்தது இவரை கரண்டிட்டு இல்லை, இன்னும் குறை காரியங்கள் உண்டு, நீங்கள் அது காரியங்களாம் செய்து கொடுக்காத யாரும் ஓட்டு செய்ய வேண்டாம், நம்ம இவரை தானே இருந்தா ஒன்று வருது, நாங்களும் சகாய்க்கும். அப்போ குறை சக்கமாக இருப்பார், நீ தலப்பலாவுக்கு வா, இவரை பறஞ்சிட்டு காரியில் சோலையிலேருந்து பறஞ்சிட்டு காரியில் இறங்கி தலப்பலாவுக்குன்னு பறஞ்சு விழிச்சு அதுக்கு பறஞ்சிட்டு இருக்கும்போது பட்டு ஒரு போகும் செய்யுது. எத்தனை பேர் இருந்தாரு? 4. ஆயுதங்களில் துப்பாக்கி, 3 கையில் துப்பாக்கி, 1 கையில் மட்டும் நல்லா இன்னொரு புல்லட்டு போல கட்டி இடுப்பு வச்சுட்டு. ஸ்திரீகள் யாரும் கிடையாது? ஸ்திரீகள் யாரும் இல்லை. இதையடுத்து தண்டர் போல்ட் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று மக்களிடம் விசாரணை மேற்கொண்டதோடு மாவோயிஸ்டுகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர்.